அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் சிக்கியுள்ளார். கடந்த 2016 அதிபர் தேர்தல் போட்டியின் போது ட்ரம்புடன் இருந்த ரகசிய உறவு குறித்து ஆபாச நடிகையான ஸ்டார்மி டேனியல்ஸ் பரபரப்பு தகவலை வெளியிட்டார். இந்த குற்றச்சாட்டை ட்ரம்ப் மறுத்தார். இதனையடுத்து இவ்விவகாரம் குறித்து ஸ்டார்மி பேசாமல் இருக்க அவருக்கு 1 கோடி ரூபாய் ட்ரம்ப் மூலம் வழங்கப்பட்டது. இந்த தொகை ட்ரம்பின் தேர்தல் வரவு செலவு கணக்கில் சட்ட ரீதியிலான செலவு என்று குறிப்பிடப்பட்டது. அமெரிக்காவில் பொய்யாக வணிக செலவை காட்டுவது சட்டவிரோதம் என்பதால் ட்ரம்ப் மீது விசாரணை நடந்து வந்த நிலையில் அவர் மீது சமீபத்தில் தேர்தல் பிரச்சார வணிக சட்டத்தின் கீழ் கிரிமினல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இதனால் ட்ரம்ப் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் நேற்று நீதிமன்றத்தில் ட்ரம்ப் சரணடைவதாக கூறப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றம் வந்த அவரிடம் சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் விசாரணை நடைபெற்றது. பின்னர் ட்ரம்ப் கைது செய்யப்பட்டார். அவரிடம் கைரேகை பதிவு செய்யப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்துக்கு எதிராக அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர்.